அனைவருக்கும் வணக்கம் எளிய முறையில் ஆங்கிலம் கற்க அப்படின்ற டாபிக்ல நம்ம தொடர்ச்சியை வீடியோ பார்த்து வந்துகிட்டு இருக்கோம் எப்பயும் போல இது ஐந்து பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு கடவுள் வாழ்த்து திருப்புதல் பாடத்திட்டம் பயிற்சி கேள்விகள் பொதுவானவைகள் கடவுள் வாழ்த்து திருவாசகம் சிவபுராணம் நம சிவாய வாழ்க தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்க வாழ்க சுவாமி மாணிக்க வாசகர் திருப்பத நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத ரைட்டா ஒரு திருப்பி பார்த்துருவோம் பேச்சின் கூறுகள் சொற்கள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றதுல நவுன் அப்படின்றத பத்தி பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா நவுன பீப்புளை குறிக்கிறது அனிமல்ஸ் குறிக்கிறது பேர் சொற்களை குறிக்கக்கூடிய எல்லாமே நான் உன்னொண்ணா பெயர் சொல் பீப்புள் அனிமல் ஐடியா ஆக்டிவிட்டிஸ் திங்ஸ் பிளேஸ் எல்லாமே நவுன் தான் பர்சன் ஜூ டீச்சர் குக் சைல்டு ஒரு பேர் ஒரு ஆசிரியர் சமையல் குழந்தை எல்லாமே பெருசான குறிக்கும் ஒரு மனிதனை குறிக்கக்கூடியது பிளேஸ் அப்படின்னா இடம் லேக் ஏரி ஆப்ரிக்கா ஆப்ரிக்கான்ற ஒரு கண்டம் ஸ்டோர் ஒரு பிளேஸு ஹோம் ஒரு இடம் வீடு திங்ஸ்னா பொருட்கள் ஃபோன் டெஸ்க் ட்ரீ கார் கேட் ஐடியா தாட்டு சக்ஸஸ் பீஸ் எண்ணம் வெற்றி அமைதி தாட்னா எண்ணம் வெற்றி பீஸ்னா அமைதி பொருட்கள் நபர்கள் இடங்கள் போன்றவற்றை குறிக்கும் பெயர்கள் அல்லது சொற்கள் பெயர் சொற்கள் ஆகும் இதெல்லாம் ஆல்ரெடி எஸ்டட் நேற்றே பார்த்தான் புத்தகம் கல் மேஜை கார்த்திக் சூர்யா மகாஸ் கோனிபெட்டி வெள்ளலூர் நாடு மதுரை மனிதன் அப்படின்றதெல்லாம் நவுன்றது குறிக்கும் பிளேஸ் பீப்புள் அனிமல்ஸ் திங்ஸ் பீப்புள் பிளேஸ் அனிமல் திங்ஸ் நவுன் இஸ் எ பிளேஸ் பர்சன் பர்சன் பிளேஸ் திங்ஸ் அனி திங்க் ஐடியா சூரியன் மண்மாரம் ஆல் ஆன் பென் இந்தியா ஜப்பான் அமெரிக்கா அப்துல் கலாம் எல்லாத்தையும் பார்த்தோம் ஆர்காலி எலிஃபன்ட் யானை பென்சில் அப்புறம் டாக்டர் மருத்துவர் ஐ கன் டர்கி கினிக்கோலி ஃபாதர்னா அப்பா ஐஸ்கிரீம்னா ஐஸ்கிரீமு டாட்டர்னா மகள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுனா நல்லா நண்பன் ட்ரெஸ்னா ஆடை மேன்னா ஆண் பியார்னா கரடி ஆரஞ்சுன்னு ஆரஞ்சு சிறுத்தை புளி சிட்டாக் சூரியன் சன் ஃபாக்ஸ்னா நரி ஹோம்னா வீடு லயன்னா சிங்கம் இது எல்லாமே பயிற்சி பொருட்கள் தான் அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு பென் டீச்சர் எறும்பு ஆசிரியர் எறும்பு ஆண்ட் விரிப்பான் ரக் ஆர்யூஜி ரக்னா விரிப்பான் கி பாய் பையன் இக்வானா இக்வானானா ஓனா குயின் ராணி சக்கரம் கிங் அரசர் ஜெட் எல்லாத்தையும் இப்படியே பார்த்தோம் ஓகேங்களா ஐ நான் வி நாம் நாங்கள் யூ நீ நீங்கள் தே அவர்கள் ஹி அவன் ஷி அவள் இட் இது தட் அது ஓகே இதெல்லாம் நம்ம பார்த்தாது அது எடுத்து நம்ம டைப்ஸ் ஆஃப் நவுன்லாம் பார்த்தோம்னா ரொம்ப தேவையில்லை மேஜராக இந்த அவுன்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அந்த நவுன்னா பெயர் சொற்கள் பெயரை குறிக்கக்கூடிய அனைத்துமே பெயர் சொற்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ப்ரொனவுன் நவுன் பார்த்தாச்சு ஓகேங்களா அதனால் அதை சகுப்பு கலரில் மார்க் பண்ணியிருக்கோம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் லைட்டாக அதை பற்றி தெரிஞ்சிருக்கோம் அது ஒன்றுமே ஐயா ஐடியா இல்லாமல் இல்லை அது கொஞ்சம் தெரியும் இப்போ புரொனனை பற்றி பார்ப்போம் பிரிதி பெயர் சொல் ப்ரொனவுன்னா என்னது பிரிதி பெயர்ச்சொல் பிரதி பெயர் சொல் அப்படின்றது என்ன பெயர்ச்சொல் என்பது ஒரு பெயரை அல்லது பெயர் சொல்லை குறிப்பிடாமல் பெயர் சொல்லை குறிப்பிடாமல் அதற்கு பதிலாக சுட்டி காட்டுவதற்கு பயன்படும் உதாரணத்துக்கு கார்த்திக் ஓடுகிறான் அப்படின்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்புறம் ரெண்டாவது தடவை எழுதும்போது அவன் ஓடுகிறான்னு சொல்லுவான் அப்ப அவன்ற வார்த்தை தான் பிரதி பெயர் சொல் அந்த பெயர் குறிப்பிடாம அந்த கார்த்திக் ஓடுகிறான் கார்த்திக் படிக்கிறான் அப்படி திரும்ப சொல்லாம அவன் படிக்கிறான் அப்படின்னு ரெண்டாவது சொல்லும்போது அவன் அப்படின்றது அந்த பிரதி பெயர் சொல் அந்த பெயர் சொல்லுக்கு பதிலாக வந்துச்சா அதனாலதான் பிரதி பெயர் சொல் பெயர் சொல்லுக்கு பதிலா வரும் பெயர் சொல் என்பது ஒரு பெயரை அல்லது பெயரே சொல்லை பெயர் சொல்லை குறிப்பிடாமல் அதற்கு பதிலாக சுட்டி காட்டுவதற்கு பயன்படும் சொற்களே பிரிதி பெயர் சொற்களாகும் எடுத்துக்காட்டாக மணி இருக்கிறான் அப்படின்ற மணி இருக்கிறான் அவன் இருக்கிறான் சொல்றோமா அதில் அவன் அப்படின்றது பிரிதிப்பெயர்ச்சம் கல் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் அது கிடைக்கிறது அல்லது இது கிடைக்கிறது அந்த கல்ல சொல்கிறோம்ல அது இதுன்னு அப்போ அந்த அது இது அப்படின்றது பிரிதிப்பெயர்ச்சம் மேஜை வண்ணமாக உள்ளது அது அல்லது இது வண்ணமாக உள்ளது அப்படின்னா அந்த மேஜை தான் இந்த இடத்துல அது இதுன்றது இந்த அது இது அப்படின்ற சொற்கள்னா புரணன் பிரதிப்பெயர்ச்சல் கார்த்திக் படிக்கிறான் அவன் படிக்கிறான் இப்போ அவன் அப்படின்றது பிரதிப்பெயர்ச்சல் அகலியா படிக்கிறாள் அவள் படிக்கிறாள் அப்போ அவது பிரதி பெயர்ச்சொல் மகா நடத்துகிறான் அவன் நடத்துகிறான் அவன்ன்றது பிரதிப்பெயர்ச்சல் அதனாலதான் சேப்புக்கள் வச்சிருக்கான் சோனைப்பட்டி சிறிய கிராமம் அது சிறிய கிராமம் அதுன்றது இந்த இடத்துல பிரதிப்பெயர்ச்சல் மரங்கள் வளர்கின்றன அவைகள் வளர்கின்றன அவைகள்ன்றது இந்த இடத்துல எது இந்த மரங்களை குறிக்கிது அந்த மரங்கள்ன்றது பெயர் சொல்லு அவைகள்ன்றது பிரிதி பெயர்ச்சொல் பிரணவம் மதுரை தூங்கா நகரம் அது தூங்கா நகரம் இந்த இடத்துல அதுன்றது எது மதுரை மனிதன் ஓடுகிறான் அவன் ஓடுகிறான் இந்த இடத்துல அவன்றது எது மனிதன் ஓகேங்க ப்ரனவுன் எ ப்ரனவுன் இஸ் எ வேர்ட் தட் ரீப்ளேசஸ் த நேம் ஆஃப் எ பர்சன் ஆர் ஆப்ஜெக்ட் அதாவது ஆப்ஜெக்டு அல்லது பர்சன் அந்த ரெண்டு பொருள் அல்லது பெர்சன் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு வேர்டு வரும் இப்போ பார்த்தோம்ல மனிதன் ஓடுகிறான் அப்படின்றதுல மனிதன்றதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன வந்துச்சு அவன் வந்துச்சா அந்த அவன்றது புரனவு அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரொனௌன்றது வந்து ஒரு ரீப்ளேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு நவுன ஆப்ஜெக்டோட அந்த ப்ரொனவுன் சார்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் ஈஸியாக அதே மாதிரி நீங்கள் அந்த தமிழ் அர்த்தங்கள்லாம் கொஞ்சம் இந்த இடத்துல நிறுத்தி எழுதிக்கிருங்க வீடியோவை இந்த இடத்துல நிறுத்திட்டு கம்ப்ளீட்டாக எழுதி வச்சுக்கிருங்க உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகே எழுதிக்கிட்டீங்கன்னு நம்புறோம் ப்ரொனவுன் சாட்டு ப்ரொனவுன் சார்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து வகையான ப்ரொனவுன் முதல்ல நிறையா இருக்குது ஆனால் இது முக்கியமானது மட்டும் எடுத்துருக்கோம் ஓகேங்களா சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் பொசசிவ் அப்ஜெக்டிவ் பொசசிவ் ப்ரொனவுன் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் எத்தனை ப்ரொனோன் அஞ்சு ப்ரொனௌன் மேஜராக இருக்குது சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் ஆப்ஜெக்ட் ப்ரொனௌன்ஸ் ப்ரொசிவ் அப்ஜெக்டிவ் ப்ரொசிவ் ப்ரொனவுன்ஸ் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனௌன்ஸ் அதுலேயே

ஒன்று மேலு ஒன்று ஃபீமேலு ஒன்று திங்ஸ் திங்ஸ் எல்லாம் குடிக்கிறது எல்லாமே சிங்குலர் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் செகண்ட் பர்சன் சிங்குலர் தேர்டு பர்சன் சிங்குலரில் மூணு இருக்கு மேல் ஃபீமேல் என்னது திங்ஸ் ஏதாவது ஒன்று குடிக்கிறது ஓகேங்களா அடுத்து ப்ளூரலில் வந்து மூணு மூணு தான் ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் செகண்ட் பர்சன் ப்ளூரல் ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல் செகண்ட் பர்சன் ப்ளூரல் தேர்ட் பர்சன் ப்ளூரல் செங்களுரில் வந்து மூணு தான் ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் தேர்ட் பர்சன் மட்டும் மூணாக பிரியும் மேல் ஃபீமேல் திங்ஸ் திங்க் பொருள் அப்படின்றத குறிக்கிறது ஓகேங்களா இப்போ சப்ஜெக்ட் பண்ணோன் அப்படின்னு நான் என்னென்னு பார்ப்போம் சப்ஜெக்ட் பண்ணோன்னா சப்ஜெக்டாக வரக்கூடியது ஒரு வார்த்தை ஒரு வார்த்தைகள் சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கும் சப்ஜெக்ட்னா என்ன சப்ஜெக்ட்னா யார் அந்த வேலையை செய்கிறா அப்படின்னு சொல்கிறது தான் சப்ஜெக்ட் இப்போ வந்து இப்போ எவ்வளோ வார்த்தைகள் படித்தோம்ல கார்த்திக் படிக்கிறான் அப்படின்னு இருக்குன்னா அந்த கார்த்திக் அப்படின்றது தான் சப்ஜெக்ட் ஓகேங்களா உதாரணத்துக்கு மரங்கள் வளர்கின்றன பார்த்தோம் அந்த மரங்கள் அப்படின்றது தான் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்னா என்னென்னா ஒரு செயல் நடந்திருக்கு அந்த செயலை நடத்தினவர் யார் அப்படின்றது தான் மணி பாடுகிறான் பாடுகிறான்ற செயல் நடந்துருக்கு அதை பாடினவர் யார் மணி இப்போ அந்த மணி தான் சப்ஜெக்ட் யார் அந்த செயலை நடத்துனாவோ அவருக்கு சப்ஜெக்ட்ன்னு பேர் அது உயிர் உள்ளதாகவும் இருக்கலாம் உயிரற்றதாகவும் இருக்கலாம் கல் கிடைக்கிறதுன்னு கிடைக்கிறாங்க கிடைக்கிறதுன்ற ஒன்று சொல்கிறத என்ன யார் எதை மென்ஷன் பண்ணுறோம் கல்லை கல்ன்றது சப்ஜெக்ட் அது மாதிரி சப்ஜெக்டிவ் பண்ண அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐ நான் யூ நீ ஹி அவன் ஷி அவல் இட் இது வி நாங்கள் யூ நீங்கள் தே அவர்கள் அப்படின்னு சப்ஜெக்டிவ் பண்ணோன்னா சொல்லுவோம் ஓகேங்களா இந்த இடத்துல வீடியோவை பாஸ் பண்ணி எழுதிக்கிருங்க இதுவும் இந்த சார்ட்டே கம்ப்ளீட்டாக எழுதிக்கிருங்க அப்புறம் அப்புறம் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஒரு நிமிஷம் பேக்கில் போய்க்கிறேன் இந்த சாட்டை கம்ப்ளீட்டாக எழுதிக்கிருங்க நான் ஒன்று ஒன்றா சொல்ல சொல்ல நீங்கள் அப்படி கம்பேர் பண்ணிகிட்டே வரலாம் இந்த இடத்துல வீடியோ பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி எழுதிக்கிருங்க இந்த இடத்துல வீடியோவை பாஸ் பண்ணி எழுதிக்கிருங்க ஓகே எழுதிக்கிட்டீங்க நம்புகிறோம் இந்த இதை இப்போ நீங்கள் அதுக்கு நேரம் எழுதிக்கிருங்க கொஞ்சம் இடம் விட்டு எழுதிக்கிருங்க முதல்ல இப்போ ஐன்னு எழுதிருக்கீங்களா அதுக்கு பக்கத்தில் ஒரு கோடு போட்டு நான் யூ போட்டு நீ ஹீ போட்டு அவன் ஷீ போட்டு அவன் இந்த இடத்துல ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அதில் இந்த கட்டடத்தை கொஞ்சம் நல்லா பெருசாக போட்டிங்கன்னா அதுல எழுதிக்கலாம் எட்டுனா இது அல்லது கீழே கொஞ்சம் எழுதிக்கலாம் வீணா நாங்கள் யூனா நீங்கள் தேனா அவர்கள் ஓகேங்களா அடுத்து ரெண்டாவது பார்ப்போமா அதுக்கு முன்னாடி சில எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஐ டேக் அப்படின்னா நான் எடுக்கிறேன் ஐன்றது என்னது நான் டேக்னா எடுன்னு அர்த்தம் ஐ டேக் சேர்த்து வரும்போது நான் எடுக்கிறேன் அப்படின்னு வந்துடும் யூ டேக் நீ எடுக்கிறாய் நீ எடுக்கிறாய் சிங்குலர்னால இந்த இடத்துல நீங்க வந்து எஸ் சேகன ராஜா லிவ்ஸ் இன் சோனைப்பட்டி ஹீ டேக்ஸ் ஹி டெக்ஸ் ராஜா சோனைப்பட்டியில் வசிக்கிறான் அவன் எடுக்கிறான் ராஜா லிவ்ஸ் இன் சோனைப்பட்டி சோனைப்பட்டியில் வசிக்கிறான் ஹீ ஹீ டேக்ஸ் என்ன அவன் எடுக்கிறான் வி லிவ் இன் சோனைப்பட்டி நாங்கள் சோனைப்பட்டியில் வசிக்கிறோம் வி என்னது நாங்கள் நாங்கள் சோனைப்பட்டியில் வசிக்கிறோம் அப்படி சொல்றோம் ஓகேங்களா இந்த சாட் உங்களுக்கு யூஸ் ஆகும் சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிம்பிளா பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் மூணு இருக்கும் அதை சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் ஐஏ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் யூ செகண்ட் பர்சன் ப்ளூரல் யூ தான் தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹி சி இட்டு மூணு வரும் தேர்ட் பர்சன் தெரியுதுல போது தெரியல ஐ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் அதே ஃபர்ஸ்ட் பர்சன் புளூரலில் வி ஓகேங்களா செகண்ட் பர்சன் சிங்குலரில் யூ செகண்ட் பர்சன் புளுரல்லையும் யூ தான் அதான் செகண்ட் பர்சன் சிங்குலர் யூ ப்ளூரல் யூ தேர்ட் பர்சன் மட்டும் மூணு வருது தேர்ட் பர்சன் மேல் ஃபீமேல் திங்க் அது மூணு வரதுனால ஹீ சி இட்டு அது மூணு சிங்குலரு புளுரலில் வந்து தே அவர்கள் அது என்ன ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன்னால் ஒரு கதை இருக்கு அப்படின்னா கதையை சொல்லக்கூடிய ஆள் இருக்காருல்ல இப்போ கதையை சொல்றது யாரா இருக்கும் ஒரு ஆள் மேடை பேசுறாரு அவர் பேசுகிறவர் வந்து சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க மேடை பேச்சாளர் அவர் என்ன சொல்லுவார் நான் பேசுகிறேன் நாங்கள் பேசுகிறோம் அவர் நாலஞ்சு பேர் உட்காந்துருக்காங்கன்னா நாங்கள் பேசுகிறோம் நான் பேசுகிறேன்னு சொல்லுவோம் நான் பேசுகிறேன்னா சிங்குலரா குறிக்கிது நான் அப்படின்றது அவர் ஒரு ஒருமை ஒரே ஒரு ஆளை குறிக்கிது நாங்கள் பேசுகிறோம்னா மொத்தமா இருக்கிற அளப்பில் குறிக்கிது இந்த பேச்செல்லாம் பேசுகிறவங்களுக்கு பேர் அந்த இடத்துல நான் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து ஃபஸ்ட்டு பர்சன் அதே இது யார் கேட்குறா இப்போ நான் பேசுகிறேன் கேட்கறது யார் நீங்க அப்போ நீ ஒரு ஆளாக இருக்கலாம் அல்லது குரூப் குரூப்பாக இருக்கலாம் மக்கள் அதனால் நீ நீங்கள் நீனா சிங்குலர் நீங்கள்னா புளூரல் அது செகண்ட் பர்சன் யார் கேட்குறாவோ அவங்க பேசுகிறவரு ஃபர்ஸ்ட் பர்சன் ஆகிறாரு கேட்குறாள் செகண்ட் பர்சன் ஆகிறாரு தேர்ட் பர்சன்ன்றது வந்து தூரத்தில் ஆள் தூரத்தில் ஒரு ஒரு ஆளாக இருக்கு அப்படின்னா ஒரு மனிதன் இருக்கேன் அவன் அப்படின்னு சொல்றோம் இந்த ரெண்டு பேர் நிற்கிறோம் நான் பேசுறேன் நீங்க கேட்குறீங்க ரெண்டு பேர் இருக்கோம் அப்படி தூரத்தில் பார்க்குறோம் அங்கே ஒரு ஒரே ஒரு பையன் நிற்கிறேன் அவனை பார்த்து அவன் அப்படி சொல்றான் அதுதான் தேர்டு பர்சன் மூணாவது ஆள் இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேர் பேசுறோம் அதாவது நான் நீங்க இருக்கீங்க இன்னொரு ஆள் தூரத்தில் ஒரு ஆள் இருக்காரு அவன் அப்படின்றான் அது ஆனா இருந்தா பெண்ணா இருந்தா அவன்ன்றான் ஒரு பொருளாக இருந்தா அதுன்றோம் அது சிங்குலராக இருந்துச்சுன்னா மொத்த குரூப்பாக ஒரு குரூப் அங்கே தெரியுறாங்க அது அப்படின்னா அவர்கள் அது மாடுகள்லாம் நிறைய தெரியுது அவைகள் அப்படின்னு சொல்றோம் அது எல்லாமே தேர்ட் பர்சன் புளூரல் அப்புறம் தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படி சொல்றோம் ஓகேங்களா ஓகே ஆப்ஜெக்ட் 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 பண்ணோம்னா என்ன அப்படின்னா ஆப்ஜெக்டா வரும் ஒரு பொருள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல வந்து இப்ப வந்து ஐ டேக் அப்படின்னு சொல்கிறோம் நான் எடுக்கிறேன் அப்போ என்ன எடுக்கிறேன் நான் புத்தகத்தை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க அந்த புத்தகம்ன்றது ஆப்ஜெக்ட் நான் எடுக்கிறேன்னா சிம்பிள் நான்றது சப்ஜெக்ட் எடுக்கிறேன்றது வெர்பு அப்படின்னு நின்றோம் புத்தகம் அப்படின்னு சொல்லி போடுறோம் நான் புத்தகத்தை எடுக்கிறேன் ஐ டேக் த புக் நான் புத்தகத்தை எடுக்கிறேன் அப்போ புத்தகம்ன்றது என்னது ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி ப்ரொனவுன்னே ஆப்ஜெக்டாக வர முடியுமா அது எப்படி ப்ரொனவுன் ஆப்ஜெக்டாக வரும் உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள் நான் பார்க்கிறேன் ஐ சி த புக் நான் புத்தகத்தை பார்க்கிறேன் இப்ப ஐசி இதுல உள்ள ஆப்ஜெக்ட் பண்ண ஒண்ணு போடுங்களே ஹிம் அப்படின்றத போடீங்க அவனைனு அர்த்தம் இந்த இடத்துல சி ஹிம் அப்படின்னா என்ன சி ஹிம் நான் அவனை பார்க்கிறேன் ஓகேங்களா நான் அவனை பார்க்கிறேன் இந்த அவனைன்றது என்னது ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் இருந்து வந்துச்சு ஹி அப்படின்ற ஆப்ஜெக்ட் நீங்க தப்பு ஐசி ஹி ஹீன்றது அவன் தான் பொருள் போடும்போது மட்டும் கரெக்டா போட்டு உதாரணத்துக்கு ஐசி ஸ்டோன் கற்களை சொல்லும் போது ஸ்டோன் தான் ஸ்டோன் கல்லு ஹீனா அவன் அப்புறம் ஏன் நம்ம பண்ணக்கூடாது ஐ சி த ஸ்டோன் சொல்றோம் ஐசி ஹி அப்படின்னு சொல்லலாம்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம் தான் இந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனௌன் வச்சிருக்கோம் இந்த ப்ரொனௌன் வந்து ஆப்ஜெக்டா வரும்போது வேற பேர்ல வரும் ஓகேங்களா வேற பேர் அதுக்கு வேற பேர் போட்டிருக்காங்க அவ்வளோதான் ஹீம் போடக்கூடாது ஹிம் அப்படின்னு போட்டா முடிஞ்சு போச்சு ஐ சி ஹிம் நான் அவனை பார்க்கிறேன் ஆனால் ஐ சி த ஸ்டோன் நான் கல்லை பார்க்கிறேன்னு வருது கல்லுன்னு தான் இருக்கு அந்த இடத்த பொறுத்து கல்லைன்னு மாறிக்கிறோம் தமிழ்ல சி ஸ்டோன் நான் கல்லை பார்க்கிறேன் சி த புக் நான் புத்தகத்தை பார்க்கிறேன் சி இந்த பேகு நான் ஒரு பேகை பாக்குறேன் எல்லாமே சும்மா சாதாரணமா வந்துருது ஆனா ஆப்ஜெக்ட்ல இந்த பொருள் இது நம்ம பேர் அவங்களை பார்க்குறேன் நான் அவர்களை பார்க்குறேன் நான் எங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் அப்படின்னா தே தான் ஐ சி தேன்னு சொல்லக்கூடாது தேனா அவர்கள் தான் அப்ப நான் அவர்களை பார்க்கிறேன் மாறியதுமா அப்படின்னா கிடையாது இந்த மாதிரி இதுக்கு சில ரூல்ஸ் இருக்கும் ஐ சி தேன் போடாதீங்க தேன் போடுறதுன்றது அவர்கள் தான் ஆனா பொருட்களுக்கு மட்டும்தான் அப்படி வருது இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் புரொனவு வரும்போது நம்ம வந்து தெம்முன்னு போட்டுடணும் அப்படின்ட்டு ஓகேங்களா சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா இதை ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும் இப்போ வந்து நான் இதில் என்ன எழுதியிருக்கேன்னா ராஜா சீஸ் மீ ராஜா என்னை பார்க்கிறான் அப்படின்னு இருக்கு ராஜா சீஸ் மீ இந்த இடத்துல கவனிங்களே சண்டே சார் மீனா என்னை யூனா உன்னை இந்த இடத்துல யூனா நீங்கள்னு சொன்னீங்க சார் இப்போ உன்னைன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லலாம் யூனா சப்ஜெக்டிவ் புறவனில் இருக்கும்போது நீங்கள் நீ நீங்கள்னு இருக்கும் ஆனால் ஆப்ஜெக்ட் புறவனாக வரும்போது உன்னைன்னு மாறிடும் ஓகேங்களா இதான் முக்கியம் அதுக்கு வந்து வேற வார்த்தை கிடையாது அதனால யூனே வச்சுருக்காங்க இதுக்கு வந்து ஐ இருக்குது இங்கே மீன் தனியாக இருக்குது அதனால நமக்கு பிரச்சனை கிடையாது ஓகேங்களா மீனா என்னை யூனா உன்னை ஹிம்னா அவனை ஹேர்னா அவளை இட்டுனா இந்த இட்டு ஒரே மாதிரி இருக்கும் இங்கே இதுன்னு இருந்துச்சு இந்த இட்டுன்றது இதைன்னு மாறிடும் அஸ்னா எங்களை யூனா உங்களை உன்னையும் வருது உங்களையும் வருது தெம்னா அவர்களை இது ஒரு பிராக்டிஸா நீங்க இந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னா சொல்ற மாதிரி செய்யுங்க ராஜா சீஸ் மீ ராஜா என்னை பார்க்கிறான் மீ போட்டிருக்கேன் அதே ராஜா சீஸ் யூ ராஜா உன்னை பார்க்கிறான் அப்படின்னு எழுதுங்க இதுக்கு அடுத்து இந்த எக்ஸாம்பிளுக்கு ராஜா சீஸ் ஹிம் ராஜா அவனை பார்க்கிறான் அவன்றது ஏதோ ஒரு ஆளு தூரத்தில் உள்ளார குறிக்கிறது ராஜா அவனை பார்க்கிறான் ராஜா சீஸ் ஹிம் இந்த மீ எத்துக்கிட்டு ஹிம் போடுங்க அப்புறம் ராஜா சீஸ் ஹர் இந்த ஹேர் இந்த இடத்துல பண்ணுங்க ராஜா அவளை பார்க்கிறார் பார்க்கிறான் ராஜா சீஸ் இட் ராஜாக்கு போய் நீங்க எந்த பேருனாலும் போட்டுக்கலாம் உங்க நீங்க உங்க பேரை போட்டு போடலாம் இப்போ உங்க பேர் கார்த்திக்னா கார்த்திக் சீஸ் மி கார்த்திக் கார்த்திக் சீஸ் ஹிம் அப்படி எதுனாலும் போட்டுக்கிறீங்க ஓகேங்களா நான் இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் அடுத்து ராஜா சீஸ் அஸ் அப்படின்னா ராஜா எங்களை பார்க்கிறான் ராஜா சீஸ் யூ ராஜா உங்களை பார்க்கிறான் ராஜா சீஸ் திம் ராஜா அவர்களை பார்க்கிறான் இது எல்லாத்தையும் ஒரு ப்ராக்டிஸாக எக்ஸாம்பிள் எழுதுங்க இந்த இடத்துல வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே இதை ப்ராக்டிஸாக எழுதிக்கிறேங்க ஓகே எழுதிக்கிட்டீங்க நம்புகிறோம் ஆப்ஜெக்ட் பண்ணவும் டேக்ஸ் த பிளேஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் நவுன் இன் எ சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க மெர்லின் லைக்ஸ் பிரைன் மெர்லின்றது ஒரு பெயர் சொல் லைக்ஸ்ன்றது விரும்புகிறான் பிரைன் பிரைன்னா ஒரு பிரைன்றது ஒரு பெயர் விரும்புகிறான் இப்போ மெர்லின் லைக்ஸ் ஹிம்

அவனுடைய ஹேர்னா அவளுடைய இட்ஸ்னா இதனுடைய அவர்னா எங்களுடைய யுவர்னா உங்களுடைய தியர்னா அவர்களுடைய இது எல்லாத்தையும் எழுதிக்கிருங்க இதுக்கு எக்ஸாம்பிளும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க இட் இஸ் மை புக் இந்த இதில் பாருங்களேன் இட் இஸ் இட் ஈஸ்ன்னா இது இருக்கிறது மை புக்னா என்னுடைய புத்தகம் அப்போ இட் இஸ் மை புக்னா இது என்னுடைய புத்தகம் இந்த மையே இந்த இடத்துல இருந்து வந்துச்சு அப்ப மைனா என்ன என்னுடைய அந்த மை இந்த என்னுடைய என்ற அர்த்தம் ஓகேங்களா இட் இஸ் யுவர் புக் அப்படின்னா இது உன்னுடைய புத்தகம் இந்த இடத்துல இருந்து எடுத்தது ஓகேங்களா யுவர் இந்த யுவர் இட் இஸ் ஹிஸ் புக் இந்த ஹிஸ் அவனுடைய புத்தகம் இது அவனுடைய புத்தகம் இட் இஸ் ஹேர் புக் இது அவளுடைய புத்தகம் இட் இஸ் இட்ஸ் புக் இது அதனுடைய புத்தகம் இதனுடைய புத்தகம் இட் இஸ் அவர் புக் இது எங்களுடைய புத்தகம் இட் இஸ் யுவர் புக் இது உங்களுடைய புத்தகம் இட் இஸ் தியர் புக் இது அவர்களுடைய புத்தகம் இது எல்லாத்தையும் ஒரு பிராக்டிஸ் எழுதி பாருங்க ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக எழுதி ஓகே ஓகே இந்த இடத்துல பாஸ் நம்புகிறோம் ஐ அப்படின்னா இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐனா நான் அப்படின்னு என்னைய குறிக்கிற மாதிரி அவர் சொல்றாரு நான் தான் அப்படின்ற ஐ வினா மொத்தமா நிறைய பேர் சேர்ந்து நாங்க அப்படின்னு எல்லா பேரும் அவங்கள காட்டிக்கிறாங்க நாங்க அப்படின்னு யூனா நீ அப்படின்னு இந்த சொல்லும்போது நீ அப்படின்னு சொல்றாரு யூனா மொத்தமா நிறைய பேர் இருக்காங்க ப்ளூரல் யூ ஷீனா இந்த ரெண்டு பேர் நிக்கிறாங்க தூரத்தில் ஒரு ஆளை பார்த்து ஒரு பெண்ணை பார்த்து சொல்றாங்க ஷீந்து ஒரு பையனை பார்த்து சொல்லணும்னா ஹீன்னு சொல்றாங்க ரெண்டு மூணு பேர் இருந்தாங்கன்னா தேன்னு சொல்றோம் ஏதோ ஒரு பொருள் இருந்ததுன்னா இட்டுன்னு சொல்றோம் ஓகேங்களா இது உங்களுக்கு ஒரு விசுவலைசேஷனுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறோம் சரி ஓகே அடுத்த பேஜ் சப்ஜெக்ட்னா ஐ யூ ஹி சி இட்டு வி தே இதெல்லாம் சப்ஜெக்டாக நம்ம சொன்னோம் ஐ லைக் ஜான் அப்புறம் யூ லைக் ஜான் ஜான்ன்றது ஒரு பேர் சொல்லு ஓகேங்களா ஐ லைக் ஜான் நான் ஜானை விரும்புகிறேன் யூ லைக் ஜான் ஜானி இதுக்கு பேர் ஓகேங்க ஜான் கிடையாது ஐ லைக் ஜானி யூ லைக் ஜானி ஹி லைக்ஸ் ஜானி சி லைக்ஸ் ஜானி இட்ஸ் ஃபென்டாஸ்டிக் வி லைக் ஜானி தே லைக் ஜானி நீ நீங்கள் கூட போகலாம் இட்டு லைக்ஸ் ஜானி அப்படின்னு கூட போகலாம் தப்பு கிடையாது இது ஆப்ஜெக்டா வரும்போது யூ அஸ் தே வந்து என்ன வருது யூ ஹிம் அஸ் மனப்படம் பண்ணிச்சுக்கீங்க ஆப்ஜெக்டா வரும்போது தான் வரும் எதுக்குன்னு பாருங்களே இப்ப இது ஆப்ஜெக்டா வருது ஜான் ஜானி ஜானி லைக்ஸ் மி இது வந்து ஐ லைக் ஜானி நான் ஜானியை விரும்புகிறேன் ஜானி லைக்ஸ் மீ ஜானி என்னை விரும்புகிறார் ஓகே ஜானி ஜானி லைக்ஸ் யூ உன்னை விரும்புகிறாள் இந்த இடத்துல உன்னை உங்களை இன்னும் போட்டுக்கலாம் ஜானி லைக்ஸ் லைக் உங்களை விரும்புகிறான்னு வரும் ஜானி ஜானி அவனை விரும்புகிறான் விரும்புகிறாள் அப்படின்ற மாதிரி வருது ஓகேங்களா இதெல்லாம் வந்து ஒரு பிராக்டிஸ் கண்டிப்பாக போட்டிருக்கேன் பிரிதி பெயர் சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா இதெல்லாம் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் பண்ணோம் ஆப்ஜெக்ட் பண்ணோம் சப்ஜெக்ட் பண்ணோன்னு பார்த்துருக்கோம் ஆப்ஜெக்ட் பண்ணுன்னு பார்த்துருக்கோம் ப்ரொசிவ் அப்ஜெக்டிவ் பார்த்துருக்கோம் சப்ஜெக்ட் இதுவாக இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட் அதுக்கு என்னவா வரும் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கிருங்க மனப்பாடமும் பண்ணிக்கிருங்க முக்கியமானது ஐ நான் வி நாம் நாங்கள் யூ நீ நீங்கள் தே அவர்கள் ஓகேங்க பயிற்சி கேள்விகளுக்கு போவோம் இந்த இடத்துல இந்த வீடியோ இந்த இந்த இடத்துல பாருங்களேன் என்ன சொல்கிறாங்கன்னா சர்க்கிள் த கரெக்ட் வேர்டு பர்சனுக்கு தகுந்தாலும் பொண்ணு ஒன்றை கண்டுபிடிங்கன்றாங்க இது ஒரு லேடி அப்போ இது வந்து லேடி எந்த பொண்ணுன்னு வரும் ஷீ அப்படின்ற பொண்ணு வரும் ஹீ வராது இல்லைங்களா அதனால் இது ரவுண்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இது என்ன இருக்கும் அப்புறம் இது என்ன இருக்கும் இது பையன் இது ஒரு பையன் ஆன் இது ஒரு ஆன் அப்போ என்ன வரும்னு நீங்கள் குறித்து வச்சுருக்கீங்களா குறிக்கலாம் வேணால் சும்மா பார்த்து நீங்கள் அப்படி கற்பனை பண்ணி கரெக்டாக யோசிச்சு வச்சுருங்க இது எதுக்கு என்ன வரும் உதாரணத்துக்கு நான் கேட்குறேன் கேள்வி நீங்கள் பதில் சொல்லிவிட்டு வாங்க இது பெண் அவர் எதை குறிக்கும் கீயை குறிக்குமா ஷியை குறிக்குமா ஷீ வெரி குட் நீங்கள் சீனு சொல்லியிருந்திங்கன்னா ஆன்சர் கரெக்ட் இது ஒரு பையன் யாரை குறிக்கும் ஹி அப்படின்றத குறிக்கும் இது ஒரு ஆண் யாரை குறிக்கும் ஹி அப்படின்றத குறிக்கும் இது ஒரு ஆண் யாரை குறிக்கும் ஹி அப்படின்றதை குறிக்கும் இது ஒரு ஆண் இது யாரை குறிக்கும் இதுவும் ஹின்றதை குறிக்கும் இது ஒரு ஆண் இது யாரை குறிக்கும் இது ஹீயை குறிக்கும் இது ஒரு ஆண் இது யாரை குறிக்கும் இதுவும் ஹீயை குறிக்கும் இது ஒரு பெண் இது யாரை குறிக்கும் ஷீயை குறிக்கும் இது ஒரு பெண் இது யாரை குறிக்கும் ஷீயை குறிக்கும் இது ஒரு ஆண் இது யாரை குறிக்கும் ஹீயை குறிக்கும் இது ஒரு பெண் இது யாரை குறிக்கும் ஷியை குறிக்கும் ஓகேங்களா வெரி குட் ப்ரொனவுன் ப்ரொனவுன் வந்து இந்த மாதிரி பிரியுங்க பர்சனல் ப்ரொனவுன் ப்ரொசிவ் ப்ரொனவுன் ரிஃப்ளெக்ஸிவ் ப்ரொனவுன் டெமன்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன் ரிலேட்டிவ் பிறன் இன்டெஃபினேட்டிவ் பிறன் ரெசிப்ரோக்கல் புரணன் அப்படி பெரிய பிரிஞ்சு பர்சனல் போனவன் ஃபஸ்ட்டு செகண்ட் பர்சன் ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் ஐ மீ இந்த மாதிரி யூ யூ தே தெம் பொசிவ் பண்ணவன் ஓனர்ஷிப் குடிக்கிறது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டில் வந்து மைன் யூர் தியர்ஸ் இதை எழுதிக்கிறவனா இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு கான்செப்ட்டு நம்ம பேசிக் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து வரும்போது இந்த மாதிரிலாம் பார்ப்போம் ஓகேங்களா பொதுவானவைகள் இன்னைக்கு பொதுவானவைகளில் வந்து உங்களுக்கு ஒரு லாஜிக் கொஸ்டின் லாஜிக் கொஸ்டின் அப்படின்னு பார்த்துக்கங்க ஓகேங்களா இதுக்கு என்னன்னா லாஜிக் கொஸ்டின் என்னன்னா இந்த இடத்துல ரெண்டு ரோபோட் நிற்கிது பாதை பிரியுது இது மதுரைக்கு போகிற பார்த்தேன் இது எங்கேயோ மதுரைக்கு போகாத பார்த்தேன் வேறு எங்கேயோ போகுது ஓகேங்களா அந்த போர்டில் வந்து எதுவும் எழுதலை நீங்கள் இந்த ட்ராவல் பண்ணி ஆள் கார்ல ஏதோ போய்கிட்டு இருக்கீங்க இந்த இடத்துல ரெண்டு ரோபோட்டு நிற்கு அது ரோபோட்டுக்கு வந்து ஒன்று பொய் மட்டுந்தான் பேசும் ஒன்று உண்மை மட்டும்தான் பேசும் ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ரோபோட்டுக்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும் அது ஒரே ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்லும் ஏதோ ஒரு ரோபோட்டுக்கிட்ட கேட்டால் முடிஞ்சு போச்சு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னாவே ஒரு கேள்வி கேட்ட சொல்லி நீங்கள் வந்து பதில் கண்டுபிடிச்சிடணும் உண்மையான பாதை நீங்கள் மதுரைக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் மதுரைக்கு போகிற பாதையை கரெக்டாக கண்டுபிடிச்சி இந்த பாதையில் போயிடணும் ஜல்லுன்னு போனால் மதுரைக்கு ரீச் பண்ணிடலாம் ஓகேங்களா ஆனால் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் போயிட்டு ரெண்டு கேள்வி கேட்கணுன்னா ஈஸியா கேட்டுடலாம் இப்போ எப்படி கேட்கலாம் ரெண்டு கேள்வி கேட்டால் பதில் அளிக்கிறது இப்போ நீங்கள் நிற்கிறீங்க பொய்யான ஆள்கிட்ட நிற்கிறீங்க நீங்கள் பொய் பேசுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொய் பேசுறது உண்மை பேசுகிறேன்னு சொல்லுவார் உண்மை பேசுகிறதும் உண்மை பேசுவீங்கன்னு சொல்லுவார் ஓகேங்களா நீங்கள் இங்கே ரெண்டு பேர்ட்டையும் கேட்டு ஜட்ஜ் பண்றதை விட ஒரு கேள்வி கேட்டு தான் ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்ட்டுருக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணுமா கரெக்டான மதுரை பார்த்தா கண்டுபிடிக்கணும் ஆன்சர் கொடுத்துருக்கோம் கீழே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த ஆன்சர் கரெக்டாக பொருந்துமா அப்படின்ட்டு நான் அப்புறம் விளக்கம் கொடுக்குறேன் ஒரே ஒரு கேள்வி கேட்டு மதுரைக்கு போகிற பார்த்தா கண்டுபிடிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பொய்யான ஆள்கிட்ட நின்றுட்டீங்க அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் டேரக்டாக கேட்குறீங்க மதுரைக்கு போகிற பாதை எது அப்படின்னு கேட்டால் அவர் போய் சொல்றாரு அவர் இந்த பாதை வர நீங்க இந்த பாதையில் போனீங்கன்னா அதில் வராது சப்போஸ் உங்களுக்கு லக்கு இந்த ஆள்கிட்ட போய் கேட்டீங்க மதுரைக்கு போகிற பாதை எதுண்டு அவரு இந்த பாதையை சொல்கிறாரு ஓகே உடனே கரெக்டாக போயிட்டீங்க ஆனால் இதுக்கு சான்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பாதி பாதி சான்ஸ் தான் இருக்குது பாதி சான்ஸ் பொய் பேசுகிறவரை பார்க்க வாய்ப்பு இருக்குது பாதி சான்ஸ் உண்மையை பார்க்க பார்க்கறதுக்கு ஆனால் உண்மையை பேசுகிறவரை பார்த்தாலும் பொய்யை பேசுகிறவர்கள் பார்த்தாலும் நீங்கள் கரெக்டான பாதையை கண்டுபிடிக்கணும் இது ஒரு இந்த அதுக்கு கேள்வி பதில் இதுதான் யோசிச்சு பாருங்கள் என்ன கேள்வி கேட்பீங்கன்னு இந்த கேள்விக்கு பதில் எப்படி வரும்னு பாருங்கள் ஆ ஓகே ஓகே யோசிச்சிருப்பீங்க நம்புகிறோம் எதுக்கு நாங்கள் ஆன்சர் சொல்கிறோம் திரும்ப இப்போ முதல்ல நீங்கள் ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க அசியூம் பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா நீங்கள் வந்து பொய்யான ஆள்கிட்ட நிற்கிறீங்க நல்லா கவனிச்சிக்கிறீங்க நீங்கள் இப்போ பொய்யான ஆள்கிட்ட இருக்கீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்புறம் நாங்கள் ரெண்டாவது திரும்ப அதே இது உண்மையான ஆள்கிட்ட நிற்கிறீங்க கேள்வி கேட்குறீங்க தான் சொல்லுவோம் ஓகேங்களா இப்போ பொய்யே அடுத்து உண்மை பொய் இங்கே இருக்கிறத அவசியம் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ பொய் இங்கே இருக்குது இப்போ இவர்கிட்ட போய் நீங்கள் கேட்குறீங்க அது யாரோ ஒரு ஆள் ஆனால் அவர் வந்து இப்போ பொய்யானவராக இருக்கார் ஓகேங்களா நீங்கள் சும்மா போகிறீங்க அவர் பொய்யானவராக இருக்கார் இப்போ நீங்கள் அவர்கிட்ட கேட்குறீங்க அதே கேள்வியை உண்மையானவர்கிட்ட கேட்டால் பதில் ஒன்று தான் அதனால் உங்களுக்கு ரெண்டு கேள்வியாக சொல்லி பார்க்குறோம் ஆனால் ஒரு கேள்வி தான் ஓகே பொய் இப்போ ஒரு பையன் இருக்கான் நீங்கள் போகிறீங்க பொய்யான ஆளை பார்க்குறீங்க அவர்கிட்ட கேட்குறீங்க இந்த இடத்துல நின்றுக்கிட்டு நான் மதுரைக்கு போகணும் அப்படின்னு இவர்கிட்ட கேட்டால் இந்த அவரிடம் கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்குறீங்க எங்களை நின்றுக்கிட்டு கேட்குறீங்க என்ன பார்த்து கையை காட்டி நான் வந்து மதுரைக்கு போகணும்னு இந்த ஆள்கிட்ட கேட்டால் இந்த ஆள் என்ன சொல்லுவான் அப்படின்னு நீங்கள் நின்று கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்போ இவன் போய் பேசுகிறவன்ல இவன் யோசிக்கிறான் இந்த ஆள் என்ன சொல்லுவான் அப்படின்னா இந்த ஆள் வந்து இந்த பாதையை சொல்லுவான் அந்த ஆள்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஆள் இந்த பாதையை சொல்லுவான் அப்படி சொல்கிறாரு ஆனா இவன் வந்து பொய் பேசுறவனாச்சு அவன் என்ன சொல்றான் அவன்கிட்ட கேட்டீங்கன்னா அவன் வந்து இந்த பாதையை சொல்லுவான் அப்படின்னு சொல்லி இந்த பாதையை சொல்றாரு ஓகே இந்த பாதையை காட்டி விட்டாப்புல ஏன் அவர் இந்த பாதையை சொல்லலை ஏன்னா இவர் பொய் சொல்றவரு கவனிச்சு பாருங்களே நீங்க வந்து பொய் பேசுறவர்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு என்ன கேட்டிருக்கீங்க மதுரைக்கு போற பாதை எதுன்னு அவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்லுவாருன்னு கேட்டிருக்கீங்க இவர் என்ன சொல்லுவாரு இவர் வந்து உண்மையான பாதையை சொல்லுவாருன்னு இவனுக்கு தெரியும் உண்மையான பாதையை தான் இந்த பாதையை தான் சொல்லுவேன் நானா இவன் பொய் பேசுகிறேன் இல்லை அதே பாதையை டைரெக்டாக உண்மையான சொல்கிற பாதையை கரெக்டாக சொன்னால் இவர் உண்மையை சொல்லிவிட்டார்னு அர்த்தம் உண்மையை சொல்ல மாட்டாருக்குல்ல இவர் பொய் தான் பேசுவார் அதனால் என்ன பண்ணுறாரு இந்த பாதை தான் போகும் அப்படின்னு மாற்றி சொல்கிறார் அப்போ நீங்கள் இந்த பாதையை விட்டுட்டு அவர் சொல்கிற பாதையை விட்டுட்டு இன்னொரு பாதையை பிடிச்சிங்கன்னா அது மதுரைக்கு போகுது ஓகேங்களா இப்போ அதே இது உண்மையான ஆள்கிட்ட நிற்கிறீங்க ஓகே இப்போ நீங்கள் அதே கேள்வியே கேட்குறீங்க நான் மதுரைக்கு போகணும்னு இந்த ஆள்கிட்ட கேட்டால் இந்த ஆள் என்ன சொல்லுவான் அப்படின்னு இங்கே நின்றுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்ப பாருங்களே இவர் என்ன சொல்றாரு இவன்கிட்ட கேட்டா இவன் இந்த பாதையில சொல்லுவான் ஏன்னா போய் பேசுறவன் இல்ல அவன்கிட்ட போய் கேட்டா என்ன பாதையை சொல்லுவான் இந்த தான் சொல்லுவான்னு இவருக்கு தெரியும் அப்ப என்ன சொல்றாரு இவர் உண்மையை பேசணுமே நீங்க என்ன கேட்டீங்க அவன்கிட்ட கேட்டா அவன் என்ன சொல்லுவான்னு கேட்டிருக்கீங்க அப்ப இவன் யோசிக்கிறான் அவன்கிட்ட கேட்டா அவன் இந்த பாதையை தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இவர் உண்மையை சொல்லணும்ல அதனால அவன்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த தாங்க சொல்லுவான் ஏன்னா அவன் போய் பேசுறவன்னு அவனுக்கு தெரியும் இந்த பாதையை தான் சொல்லுவான்னு அப்போ உடனே இந்த பாதை தான் அப்படின்னு சொல்லுவார் நீங்கள் அந்த பாதையை விட்டுட்டு இந்த பாதையில் போனீங்கன்னா மதுரை வந்துடும் கவனித்து பாருங்களா ரெண்டு இதுக்கும் இதுக்கும் நமக்கு இந்த பாதை தான் பதிலாக சொன்னாங்க நம்ம விட்டுட்டு போன சொல்ல மதுரை வந்துச்சு இதுக்கும் உண்மையாக இந்த பாதை தான் சொன்னாங்க அந்த பாதையை விட்டுட்டு போன சொல்ல மதுரை வந்துருச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இது ரெண்டு மூணு தடவை வீடியோ ரிவைன் பண்ணி கூட போட்டு பாருங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுருவீங்க நம்புகிறோம் ஓகே அடுத்த எபிசோடில் சந்திக்கும் வரை மிக்க நன்றி